ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பிளவுஸோட நெக்குக்கு ஒரு டிசைன் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து கழுத்தோட இறக்கம் வந்து ஒரு 8 இன்ச்சு வருது, அதை காட்டிலே நான் வந்து 6 இன்ச்சு எக்ஸஸாக வெட்டி தச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து கேன்வாஸ் ஷீட்டை ஒரு லீஃப் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து இது சாரியோட கிளாத்து. இந்த கிளாத்தில் வந்து நம்ம கேன்வாஸை வச்சு கட் பண்ணி இதில் தான் இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இப்போ 2 பீஸ் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த சாரியோட கிளாத்தையும் கேன்வாஸையும் வச்சு சுற்றி ஒரு அவுட்லைன் தச்சுக்கிடுவோம். நான் இப்போ வந்து ஜரி த்ரெட்டை வந்து 2 நூலாக வந்து பாபின்ல சுற்றி வச்சுருக்கிறேன். இப்ப இத பாபின் கேஸ்ல மாட்டி தைப்போம். இப்ப நம்ம தச்சு வச்சிருக்கோம்ல இந்த கிளாத்ல கேன்வாஸ் ஷீட்ல வந்து இது மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன். இதுலயே இப்ப வந்து நம்ம தைக்கணும். இந்த பாருங்க, தையல் அழகாக ஷைனிங்காக விழுந்திருக்கு. இதே மாதிரி நம்ம தைக்கணும். நான் இப்போ இந்த 2 கிளாத்லையுமே நான் இந்த மாதிரி டிசைன் தச்சிட்டேன். இனி இதை சுற்றி நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துக்குருவோம். நான் பிளவுஸோட இந்த கிளாத்லயே பைப்பிங் கொடுக்குறேன். நான் இந்த டிசைன் வந்து பாதி பாதியாகத்தையும் வந்து பைப்பிங் தைக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேசாமல் நான் இந்த 2 பீஸு இது மாதிரி தைச்சி சுற்றி பைப்பிங் கொடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பிளவுஸோட பின்பகுதியில் வச்சு தச்சுருவோம். நம்ம கழுத்தோட இறக்கம் வந்து 8 அங்குலம் வந்துச்சு, அதை 8 அங்குலத்தை கனெக்ட் பண்ணி நம்ம இதில் வச்சு தைக்கணும். இதை வந்து சுற்றி இப்படி தச்சிடணும். இப்போ இந்த சைடு நான் வந்து தச்சிட்டேன். நடுவில் அது மாதிரி ஓப்பன் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த டிசைன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சுற்றி லேஸ் கொடுத்து தைப்போம். நான் இப்போ இந்த டிசைனை வந்து பிளவுஸில் வச்சு தச்சிட்டேன். அடுத்து வந்து இந்த லைட் கலர், லைட் க்ரீன் கலர் லேஸ் வந்து இதில் வச்சு சுற்றி தச்சுக்கிடுவோம். நெக்கை சுற்றி
நான் வந்து இதை சுற்றி லேஸ் வச்சு தச்சிட்டேன். அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு முக்கோண பீஸ் வந்து பிளவுஸோட அதே கலரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து பிளவுஸோட இந்த கேப்பில் வச்சு தச்சிருவோம். பாருங்கள் இந்த டிசைன் நான் வந்து முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.